ஹலோ சீனிக்கு நம்ம ஒரு புது அணிதான் பார்க்க போறோம் சுக்குமிச்சி மூன்லைட் ஃபேன்டசி சீசன் டூ எபிசோடு ஒன்னு தான் அப்படி சீசன் ஒன்னு பார்க்கலன்னா பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா சீசன் ஒன்னு பார்த்தாதான் சீசன் டூவே உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் தேச்சுக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் எப்பிடி ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க இந்த மாதிரி நம்ம ஹீரோ மக்கட் சோ மிச்சுமி இவனோட வாழ்க்கை முழுக்க எல்லாமே நரகம் வாய்ந்தது ஒரு நாள் இவனை வந்து வேற ஒரு ஃபேன்சி வேர்ல்டுக்கு அனுப்பிடுறாங்க இங்க வந்து இவன் பல மாசமா இங்கேதான் இருக்கான் இவனுக்குன்னு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு அவங்களோட சப்போர்ட்னால இவன் முன்னேறினான் அதுக்கப்புறம் இவனோட ஃபேமிலியை பத்தி இவன் தேட ஆரம்பிச்சான் இதுக்கப்புறம் அவன் மர்ச்சனா மாறினான் ஏன்னா அப்பதான் இவனால இன்கம் எல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவனும் வேற ஒரு டவுன்ல இவனோட ஷாப் ஓப்பன் பண்ணலாம் நினைக்கிறான் இதுக்கு இவன் வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போனோம் அதுதான் அகாடமி டவுன் அவன் கூடிய ஒரு பர்சன் இருக்கான் இவனோட பேரு ரோஸ் கார்டு இங்கே இவனோட ஜேர்னியும் தொடங்க ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் இல்ல இவனும் சிட்டி ஆஃப் ஓபிட்ல இருக்கான் அங்க பார்த்தா நம்ம மக்கள்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் நடந்து நடந்து எனக்கு ரொம்பவே கலைப்பு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம சிக்கிய சொல்றான் சொல்கிறான் அதுக்கு காடஸ் பிடிக்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படி வண்டி அவங்க பிடிச்சாங்கன்னா தான் நம்மள வந்து ஏதாச்சும் ஒரு பேட்டில் அம்பிடுவாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ரோஜ் கார்டுக்கு வந்து நம்ம போய் சேர போகிறோம் அதனால நம்ம இருக்கிறதுக்கு இடத்த தேடினா போதும் அது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலை தேடி கண்டுபிடிங்க இதை கேட்ட நம்ம மக்கச்சவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு சாதாரணமான ஹோட்டலே போதும் இதை கேட்ட அவனு அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் இனது நான் வந்து அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படி நான் ஒன்றி உங்கள ஏதாச்சும் ஒரு கம்மியான ரேட்டில் இருக்க ஹோட்டலுக்கு நான் எத்தனை போனால் தான் லேடி டோமோ அண்ட் லேடி மியோ இவங்க ரெண்டு பேருமே உண்மையை விட மாட்டாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தனருக்கு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் இவனை வந்து இன்சார்ஜா போட்டது நல்லதா இப்படி யோசனை இருக்க இந்த சைடு நம்ம டோமையும் சொல்ல இருக்கா நீ வந்து சாப்பாடு செய்யறதுக்கு நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்க அப்பனா நீ வந்து மாஸ்டருக்கு ஏதாச்சும் சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன எனக்கு வந்து நல்லாவே புரியுது ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது ஆனா எனக்கு எப்படி தெரியும் ஓ எனக்கு வந்து இப்பதான் நல்லா புரியுது இந்த மாதிரி நீ மாஸ்டரை டேஸ்ட் பண்ண வைக்கிறது இது ஒரு நல்ல டிசிஷன் தான் ஏன்னா அதுல யாருக்கு தெரியும் நீ ஏதாச்சும் விஷத்தை கலந்து விட்டா அப்பனா நீ வந்து என்னோட சாப்பாடை விஷம் சொல்றியா இதுக்கப்புறம் தான் அவளே சொல்றான் இந்த மாதிரி அந்த கரி ரைஸ் அது வந்து அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் பேஸ் பண்ணி நான் இதை ரெடி பண்ணேன் இதெல்லாம் கேட்ட நாம அங்க கேக்குறா நீ வந்து இதுக்கு முன்னாடி கரி ரைஸ் வந்து சாப்பிட்டு இருக்கியா என்னால எப்படி சாப்பிட்டு முடியும் அது வந்து வேற உலகத்தோட சாப்பாடு அப்பனா நீ அட்லீஸ்ட் அவங்க கையில ரெசிபி ஆச்சு கேட்டிருக்கணும் ஆனா நான் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா நான் வந்து இதுல இதை கலந்தேன் இது வந்து சாஃப்ட் அமரட் தானே இது வந்து ரொம்பவே ரேரான ஐட்டம் இதை போய் கலந்துருக்க அதுவா நான் வந்து இதை கிரீனான ஒரு ஐட்டமை பார்த்தேன் அது மாதிரியே இருந்ததா அதனால இதை கலந்து விட்டேன் அங்க இருக்க நம்ம கோமையும் சொல்றா இந்த மாதிரி பாட்டோட ஹேண்டில் வந்து அந்த சோப்ல இருந்தது இதெல்லாம் பாத்துனருக்கு நம்ம மீவும் சொல்றா இந்த மாதிரி அந்த பாட்டே உருகி போயிச்சுப்பா இதுக்கப்புறம் அவளும் இதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்றா நான் நினைச்சு பார்த்ததோட இது வந்து அவளும் கெட்டதெல்லாம் இல்ல ஆனா இதை சாப்பிட்டுதான் இவங்க எல்லாம் மயங்கி போயிட்டாங்களா என்ன இதெல்லாம் பாத்துனருக்கு நம்ம டோமையும் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறா எல்லா டமி ஹியூமன்ஸும் அதோ இல்லாம மாஸ்டர் இவங்களால எல்லாம் அந்த மினரல்ஸை அப்படியே சாப்பிட முடியாது அப்படின்னா இதெல்லாம் சாப்பாடு இல்லையா உன்னால இதெல்லாம் சாப்பிட முடியும் ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் சாப்பாடு இல்ல நீ வந்து எப்பயாச்சும் புக் எல்லாம் படிச்சிருக்கியா என்ன அட்லீஸ்ட் உனக்கு என்னதான் தெரியும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் நெருப்பியாச்சும் உருவாக்க தெரியும் அப்படின்னா உன்னோட நெருப்ப வச்சு டோஸ்ட் உருவாக்கு இது கேட்ட அவ்வளவு அங்க பண்ண ஆரம்பிக்க பார்த்தா அதுவும் கருகி போயிடுத்து இதுலயே தெரியலையா நீ வந்து நிறையவே கத்துக்கணும் அதாவது குக்கிங்க பத்தி இதுக்கப்புறம் நம்ம மக்கோட்டாவை தான் காட்டுறாங்க அவனும் அந்த மீட்டை பார்த்து சொல்றான் இந்த மீட் என்ன எவ்வளவு ப்ளூவா இருக்கு இதுக்கப்புறம் அவனு சாப்பிட்டுக்கணும் சொல்றான் இதோட டேஸ்ட் வந்து எனக்கு புரியவே இல்லப்பா இதுனாலே அவனும் அங்க ஒரு மாதிரி மூஞ்ச வச்சு இருக்கானா இதை பாக்குற அந்த கடைக்காரரும் சொல்றாரு இந்த மாதிரி சாப்பிடற அது சரி நீ வந்து இந்த மாதிரி எதுக்கு மூஞ்ச வச்சுன்னு சாப்பிட்டு இருக்க அதை ஃபர்ஸ்ட் நித்து இதெல்லாம் கேட்ட நம்ம மக்கோட்டாவும் அங்க எழுதி காட்டுறான் இந்த மாதிரி இதோட டேஸ்டர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா இதோட டேஸ்ட் நல்லா இருக்கு இதெல்லாம் பார்த்தா அவனு ரொம்பவே ஷாக் ஆயிரம் இனது உன்னால டைப் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா சில ரீசன்னால என்னால காமன் லாங்குவேஜ் அங்க பேச முடியாது இதுக்கப்புறம் தான் அவனே மனசுல யோசிக்கிறான் எல்லாமே அந்த காடஸ் தான் அது கொடுத்த அந்த கசு தான் இதுக்கப்புறம் அவனு அந்த கடைக்காரங்கையில சொல்றான் இந்த மாதிரி இந்த மீட்டை வந்து ஸ்லைம் ஆல தானே உருவாச்சு பரவாயில்லப்பா உனக்கு வந்து நிறையவே தெரிஞ்சிருக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து ஒரு இம்ப்ரெசிவ் அட்வென்ச்சரர் நான் வந்து நஞ்ச மாதிரிதான் இந்த ஸ்லைமோட டேஸ்ட் இன்னமும் நல்லா தான் இருக்கு நான் வந்து கில்டுல ஒரு ஜாப வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஸ்லைம் புடிச்சு தரதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரே சந்தோஷமா இருக்கும் நீ வந்து அந்த ஜாப் எடுத்து பண்ணா நான் வந்து கில்டுல என்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு மோச்சன் நான் வந்து சீட்ஸ்ல இருந்து நான் ரோஸ் கார்டுக்கு போயின்னு இதெல்லாம் கேட்டு இருக்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் அங்க சீரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா நம்ம ஹீரோ அங்க சாப்பிட்டதுக்கு அவன் கோல்டு கையின கொடுத்தது சொல்றான் இந்த மாதிரி ஃபுட்ட தந்ததுக்கு தேங்க்ஸ் எப்படின்னு அவனும் அங்க போயின்னு இருக்க அந்த கடைக்கானுக்கும் அவனால நம்ப முடியல என்னது ஒரு கோல்டு காயினா ஆனா அட்லீஸ்ட் நீ வந்து உன்னோட சேஞ்ச் ஆச்சு நீ எத்தனை போனால ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே போயிடறான் இதுக்கப்புறம் அவனும் வெளியில போயின்னு இருக்க அங்க இருக்க எல்லாருமே ஒரு ஒரு விதமா பேச ஆரம்பிக்கிறாங்க இருக்காங்க இவனை பார்த்தா நார்மல் ஹியூமன் மாதிரியும் தெரியல டம்மி ஹியூமன் மாதிரியே தெரியல இவன் யாரு தான் இப்படின்னு இவங்களும் ஒரு மாதிரி இவனை பார்த்து நிறக்க நம்ம ஹீரோ வாங்க சொல்றான் இந்த மாதிரி நான் தான் டிசைட் பண்ணேன் இந்த மாதிரி அந்த மாஸ்க் நான் எடுக்கிறதுக்கு இருந்தாலும் இவங்க அப்படியேதான் என்ன பார்த்து நிற்காங்க ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் முறையை கம்பேர் பண்ணா அதுக்கு இதுவே பரவாயில்ல இதுக்கப்புறம் நம்ம மக்கோட்டவோ அந்த கில்டுக்கு போய் அந்த கார்டை கொடுக்குறான் அந்த கார்டை உடனே அவனு சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து ஸ்பெஷல் ரேங்க் ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்க ஆனா நீ இன்னதான் அவ்வளவு பெரிய ஜாப கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீ வந்து வெறும் ஈ ரேங்க்ல தான் இருக்க இதை கேட்ட பக்கத்துல இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இன்னது

விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க பயங்கரமான கேங்க அதுவும் இல்லாம டோட்டலி அவங்க நூறு பேர் இருக்காங்க ஆனா நீங்க எப்படியே லேட் பண்ணிருந்தா அவங்க வந்து நிறைய பேர் கொன்றுவாங்க ஆல்ரெடி வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே அவங்க கொண்டுட்டாங்க ஆனா நீங்க வந்து கவலைப்படாதீங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா இங்கே ஃபைட்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வேணா அட்டாக் பண்ணலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆனா நாங்க இதுக்காக பிரேயர் எல்லாம் பண்ணிருக்கோம் கார்டஸ் கிட்ட இது கேட்ட பின்னாடி இருக்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பிரேயரை வச்சு எல்லாருமே எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிட்டா இந்த மாதிரி அட்வென்ச்சர் இவங்க எல்லாம் எதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஜேக்கப் காடஸ் வந்து அப்செட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களும் அங்கே தோலில் கை வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வந்து ஒத்துக்கோ நான் வேணா ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வேணா உனக்கு தரேன் இருந்தாலும் அவள் அதெல்லாம் கண்டுக்காம நீ வந்து தள்ளிப்போ எப்படின்னு அவளும் அங்கே போக ஆரம்பிக்கிறான் அங்கே போகிற வழியே நம்ம மக்கட்டவும் இருக்கானா இதனாலே அவளும் சொல்கிறான் நீயும் தள்ளிப்போ இதனாலே அவளும் இருந்து போயிடறா சம கோத்துல இந்த சைடு நம்ம மக்கட்டவும் யோசிக்கிறான் இந்த மாதிரி கோல்டு காயின் தரது அது வந்து தப்பான விஷயம் போல ஆனால் இதுக்கப்புறம் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்க்க பின்னாடி பார்த்தா மூணு பேரை இவனை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டு இருக்காங்க இவங்க சொல்ல போனா அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து இவனை ஃபாலோ பண்றாங்க அதுவும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி நாலு பேரு அந்த கில்டுல இருந்து ஃபாலோ பண்ண இருக்காங்க பாத்தாங்க அதே பொண்ணு அங்க இருக்கா ஹே ஈட்டோ நீ வந்து உன்னோட கண்ண துறை அங்கேயே அந்த பொண்ணு அங்க கில்டுல இருந்தாங்களே அவங்க தான் இங்க திரும்பவும் தொல்லை பண்ணிருக்காங்க இவங்களும் அங்க தொலை பண்ண இருக்க நம்ம மக்கிட்டவோம் அது நடுவுல போந்து அங்க இருக்க எல்லாரையுமே தட்டி விட்டுறான் இதை பார்த்து அந்த பொண்ணு சொல்றா ஹேய் நான் வந்து உன பாத்துருக்கேன் நீ வந்து அந்த கில்டுல இருந்து வந்தானே இவனும் அப்படியே நின்று இருக்கு அங்க பார்த்தா ஒன்னு தன இவ மேல அட்டாக் பண்ணலான் ஆனா நம்ம மக்கட்டும் அவனையும் அடிச்சு சைடா தள்ளிடுறான் இதுக்கப்புறம் அவனும் அந்த பொண்ண பார்த்து சொல்றான் நீ வந்து தப்பாத்துக்கலாம் நான் வேணா உன்னோட காயத்தை நான் பண்ணிட்டா இதை பார்த்து அந்த பொண்ணு கேட்கறா பொண்ணு நீ என்ன டம்மி ஹியூமன் நான் வந்து டம்மி ஹியூமன் எல்லாம் இல்லை ஆனா நான் ஒரு ஹியூமன் தான் இதுக்கப்புறம் அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ண அங்க பார்த்தா அந்த பையனும் ஹீல் ஆயிடுறான் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா அவனு சொல்றான் அந்த கடோஸ் கொடுத்த பவர் இது வந்து வேற லெவலில் இருக்கு இதெல்லாம் நெனைச்சி பார்த்துட்டு அவனும் அந்த பொண்ணை பார்த்து சொல்றான் என்னோட பேரு குசுனோ நான் வந்து ஒரு அட்வென்சரர் ஆனா நான் வந்து ஒரு மெர்ச்சண்ட் ஆனா நான் மெயின்லி மோர்ச்சன் தான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றான் இந்த மாதிரி என்னோட ரூட்னஸ்க்குக்காக என்னை மன்னிச்சிரு நான் வந்து ராணா நான் வந்து டாபா வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் ஒரு பொண்ணு இவனோட பேரு ஈட்டோ இவன் வந்து ஒரு வேர்ல்ஃப் கிட்ட நம்ம ஹீரோ அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்போனா இந்த உலகத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வேர் உருஃபுல்லா இருக்கும் போல இதுக்கப்புறம் நம்ம மகோட்டவும் அந்த பையனை அப்படியே தூக்கின்னு பையன இருக்கான் அப்பதான் அவனும் ராணுவ பாத்து கேக்குறான் நீ வந்து ஏதோ ஒரு மூடவர் ரூன் அந்த மாதிரி ஏதோ ஒரு அட்டாக பத்தி அங்க பேசினதுல இது கிட்ட நம்ம ராணாவும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறா அவங்க வந்து மிஸ்டர் பார்க்லே இவரு பயங்கரமாட்ட ஆச்சர் பண்ணாங்க அதுவும் இல்லாம இவரோட ஒய்ஃப்பையும் கொன்னுட்டாங்க அங்க இருக்க வில்லேஜஸும் அவங்களோட தோல்வியை ஒத்துக்குனே அவங்களுக்கு காசு தர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்க போற இடத்துல என்னென்ன மாட்டுதோ எல்லாத்தையும் அவங்க எடுத்து வச்சிப்பாங்க போன இடத்துல யார் யார்லாம் எல்லாம் அவங்க கண்ணில் மாற்றாங்களோ எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க எங்க டாபா வில்லேஜ் இது வந்து இப்போ ஆவ தன்ன நிலைமையில இருக்கு இப்படி போல சொல்ல நம்ம ஈட்டவோ அங்க எழுதிட்டு சொல்றான் அப்பனா கில்டு வந்து என்ன சொன்னாங்க அவங்க வந்து அம்பரன் சொன்னாங்களா என்ன இல்ல அவங்க வந்து அம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது கேட்ட நம்ம ஈட்டவோ சொல்றான் இந்த மாதிரி என்ன மன்னிச்சு நான் வந்து கொஞ்சம் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மக்கோட்டவோ சொல்றான் நீங்க வந்து காலப்படாதீங்க சரி வாங்க உங்களோட வில்லேஜ்ல நான் வந்து உங்களை விட்டுறேன் எங்க இருக்கு உங்களோட வில்லேஜ் அதோ தெரியுது பார்த்தால ஒரு மவுண்டனு அதுக்கு அந்த சைட்ல இருக்கு ஆனா அந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே தூரத்துல இடத்துல இருக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்ல இதுக்கப்புறம் அவனும் அங்க பிடிச்சி அங்கல இருந்து ஒரு ஒரு ஜம்ப் அடிச்சு அங்கல இருந்து பந்து பந்து போயின்னு இவங்களும் அங்க பந்து போயின்னு இருக்க நம்ம ராணவ அவங்க கேக்குறா ஏ குசுரு நீ வந்து யாரு நான் தான் சொன்ன இந்த மாதிரி நான் ஒரு மர்ச்சன்ட் இது கேட்டு நம்ம ஈட்டவன் சொல்றான் இன்னது மர்ச்சன்டா அதுக்கு வாய்ப்பு இல்லப்பா இதுக்கப்புறம் இவங்களும் அந்த வில்லேஜுக்கு வந்துடுறாங்க அப்பதான் நம்ம ராணவ சொல்றான் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து வில்லேஜுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டும் அங்க கேக்குறான் ஆமா நீ வந்து உள்ள போலியா என்ன இதை பார்த்து நம்ம ஈட்டோக்கும் அவ்வளவு ஆச்சரியம் என்னது உன்னோட வேற ஒரு போட்டோ லாங்குவேஜ் பேச முடியுமா ஆமா என்னால லாங்குவேஜ பேச முடியும் ஆனா இந்த காமன் லாங்குவேஜ் இருக்குல்ல அதை ஒண்டி என்னால பேச முடியாது அப்போனா நீ இந்த வில்லேஜ்ல சேர்ந்தவன் இல்லையா என்னோட வில்லேஜ் சொல்ல போனா இங்கில இருந்து கொஞ்சம் தான் இருக்கு ராணாவும் சில ஆளுங்களும் எனக்கு ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க ஆனா டமின்ஸ் வில்லேஜ் அனுப்புறது இது வந்து பாசிபிள் இல்ல ஆனா இதுக்கெல்லாம் இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல இது கேட்டு நம்ம ஈட்டவும் சொல்றான் அப்போனா அந்த வித்தியாசமான சென்ட உன்னாலே உணர முடியுமா என்ன ஏன் நல்ல ரத்தத்தை யூஸ் பண்ணி பாக்க முடியும் இதுக்கப்புறம் அவனா அவனோட பவரை யூஸ் பண்ணி உள்ள பார்த்தானே இருக்க உள்ள பார்த்தா நிறைய பேரை மூணோத அவங்க வந்து நிறைய பேரை கொண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து நிற்க நம்ம ஈட்டை வாங்க கேக்குறான் நீ வந்து நீ தானி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல இந்த மாதிரி நான் ஒரு மோச்சந்தான் இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டவங்க சொல்றான் நீ வந்து அங்க மயங்கின மாதிரி சும்மா நச்சிருந்தானே இந்த என்னால சென்ஸ் பண்ண முடியும் யாரு வந்து மயங்கி யாரு வந்து மயங்கலன்னு நான் வந்து உன்னை தூக்கி நோற நான் உன்னை சென்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவளுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது அதுக்காக தானே நீ இப்படி பண்ணிருக்க ஆனா நீ வந்து எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி அவளோட சேஃப்டியா நீ பார்க்கணும்ல சரி சரி நான் வந்து இனிமே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் அவனும் அங்க சென்ஸ் பண்ண அங்க பார்த்தா அந்த கேங் வந்து இன்னமும் மலையில தான் சுத்தி நிற்காங்க இது நிறைய அவனும் ஈட்டோ கையில சொல்றான் இந்த மாதிரி நான் மலையில போயிட்டு நான் வாக் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன் இதை கேட்ட நம்ம ஈட்டவன் சொல்றான் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது நீ வந்து அப்படி போனா இயந்திரவ அப்படின்னா உனக்கு தெரியும் இந்த மாதிரி மாலையில யாரோ ஒருத்தங்க போயின்னு இருக்காங்க இது கேட்ட அவனும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது நீ வந்து இது ஏதோ ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா நான் வந்து இதெல்லாம் அதுக்காக பண்ணல மூணாவது இது வந்து சொல்ல போனா வேற ஒரு கண்ட்ரியோட சாங் தான் இது இந்த சாங் வந்து சொல்ல போனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனா எனக்கு வந்து இது பிடிக்கல இந்த மாதிரி சில பல்ல கொள்ள மாறிங்க இவங்க வந்து அந்த பேரை வச்சுன்னு கெட்ட விஷயத்த பண்றதுக்கு இந்த ரீசன் வந்து உனக்கு போதுமா இது கேட்டாவும் சொல்றான் அப்பனா நான் வந்து உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்பனா எங்களோட ஆளுங்க எப்பயாச்சும் உங்க சைடு வந்தா அவங்களுக்கு வந்து நல்லா சர்வ் பண்ணு அதுவே போதும் இந்த சைடு நம்ம மீனவோ அங்க திரும்ப சாப்பாடு செய்ய இதை சாப்பிட்டா அவங்களும் திரும்ப அவங்க மயக்க போட்டு கிடக்குறாங்க எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு அதனாலதான் நான் வந்து மாத்திரை அதுவும் இல்லாம மெடிசன் எல்லாத்தையும் நான் திறந்து இருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம டோமையும் கேக்குறா மெனுல வந்து என்ன இருக்கு சிக்கன் ஸ்லீயர்ஸ் ஆஃப் ஸ்டைல் சூப் இது ரெண்டு இருக்கு ஆனா இதை பார்த்தா இது வந்து வேற எதுவும் மாதிரிதான் இருக்கு இந்த சைடு நம்ம லேம்ல சொல்றான் இந்த மாதிரி இதை சாப்பிட்டதுக்கு என் வாயில இருந்து ரத்தமா ஊத்துது இதை கேட்ட நாம ஆக்கி நாம அங்க சொல்றா இது வந்து கிளிங் வேட்ஸ் இது வந்து லீப் சைடா மாறிடும் ஏன்னா இதை தான் இது அதோட பிரேவ பிடிக்குமே இதெல்லாம் ஒரு மாஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் நம்ம மீன் செஞ்ச அந்த மீட் எல்லாம் சாப்பிட ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அவங்களால அங்க சாப்பிடவே முடியல நான் வந்து சொல்ல போன மாஸ்டரோட ரெசிபி அதை தான் இதை செஞ்சனே இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம டோமையும் அங்க சொல்றா இந்த மாதிரி மாஸ்டரோட மீட்டை குக் பண்றதுக்கு ஸ்பெஷலான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இந்த சைடு நம்ம சொல்றா இதுல ஆயிலுக்கு பதில் சொல்ல போனா பியூல் இருக்கு இதெல்லாம் கேட்டக்கு அவங்க ரெண்டு பேருமே இன்னும் மோசோகமாயிராங்க இந்த சைடு இவ்வளவு சொல்றான் இந்த மாதிரி நான் எதுக்கு தெரியுமா ஜாயின் பண்ண ஏன்னா இதுல பனானாவோட ஸ்மெல் வந்தது இதுக்கப்புறம் அவங்களும் அந்த பனானாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம டோமையும் கேக்குறா நீ வந்து டெக்கரேஷனுக்காக இந்த பனானாவை யூஸ் பண்ணிருக்க அதுவும் இந்த மீட்டு மேல இதெல்லாம் பார்த்தனா இருக்க நம்ம மீவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரியாதுப்பா குக்கிங்க்கு எவ்வளவு நாலேஜ் வந்து தேவைப்படும்னு இதுக்கப்புறம் நம்ம டோமையும் அங்க சொல்றா இந்த மாதிரி மாஸ்டருக்கு இது வந்து பிடிக்கணும்னா நம்ம வந்து நம்ம ரெயின் கையில தான் நம்ம கேட்கணும் ஏன்னா அவனும் ஒரு ஹியூமன் தானே என்னது நானா இதுக்கப்புறம் மட்டும் ஏன் சொல்றான் இந்த மாதிரி என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணனா நான் வந்து இந்த உலகத்தையே சுத்தி வந்த போல ஆனா நான் மட்டும் என்ன நினைச்சேன்னா இதை கேட்டோன்னே அவ கோமாவா நினைச்சிருக்கா ஆனா பார்த்தா அவ சந்தோஷமாவரா இதுக்கப்புறம் நான் மட்டும் ஏன் சொல்றான் இந்த மாதிரி நான் இன்வெஸ்டிகேஷன் நான் ஆரம்பிக்கணும் போல ஏன்னா அப்போதான் நம்ம மாஸ்டருக்கு எந்த விதமான சந்தேகமும் வராது நெக்ஸ்ட் இன்ல அந்த மவுண்டன்ல இருக்க அந்த கேங்க தான் காட்டுறாங்க இந்த சைடு நம்ம ஹீரோவா சொல்றான் நான் வந்து நினைச்சு கூட பாக்கல இந்த மாதிரி நான் திரும்ப இந்த மாஸ்க போடுவேன்னு இதெல்லாம் போட்டக்கப்புறம் அவனும் அவனோட பவர் யூஸ் பண்ண அதனால அந்த ஏரியா முழுக்க அங்க சைலண்ட் ஆயிடுது இதுக்கப்புறம் அங்க இருக்க ஆளுங்களும் இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க என்ன ஆச்சு நம்மளுக்கு நம்ம வாயில இருந்து எதுக்கு எந்த விதமான சவுண்டா வர மாதிரி பார்த்தா நம்ம மக்கட்டவோ அங்க ஒரு ஒத்தனையா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் இவனா இங்க போட்டு தள்ளினே சொல்லிருக்கான் இந்த மாதிரி நான் ஹியூமன்ஸோட வேலையில நான் வந்து குறுக்க வர மாட்டேன் ஆனா இங்க நான் வந்து எல்லாரையும் அங்க போட்டு தள்ள அதுவும் யாருக்காக அதுவும் ஹியூமன்ஸுக்காக இதே மாதிரி அங்க இருக்கு எல்லாரையும் அவன் போட்டு தள்ளிடுறான் போட்டு தள்ளக்கு அவனும் அங்க போயினே சொல்றான் இந்த மாதிரி நான் அவங்களோட வைட்டர் ஆர்கன் அதை தவிர நான் மற்ற ஏரியா எல்லாத்திலயும் நான் ஹிட் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பாத்துன்னு இருக்க அவனுக்கு ஒன்னும் புரியல இந்த மாதிரி யார் இவன் வரான் போட்டு தள்ளே இருக்கான் இதனாலேயே அவனும் பயந்து போய் அங்க அட்டாக் பண்ண ஆனா நம்ம மக்கட்டம் மேல அது பாடவே மாத்து அவனும் அவனோட ஆரோச கீழே வச்சிட்டு அவனோட கையில நெருப்பு உண்டாக்குறான் இதை உண்டாக்குனக்கப்புறம் இந்த மாதிரி நான் கூட பார்க்கல இந்த டெக்னிக்கை நான் வந்து ஏமா கைல இருந்து பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அட்டாக்க பண்ண அங்க பார்த்தா பயங்கரமான வெடிப்பெயர் பத்து இதானாண்டி யூட்டோ இவங்களும் பாக்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம மக்கட்டும் அந்த முன்னாடி போய் சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து உங்களை கொள்ள மாட்டேன் ஆனா நீங்க வந்து உங்களோட பேரை பஸ்ட் மாட்டுங்க மூணோ தருட் இந்த பேரை வச்சு நீங்க எதுவும் பண்ண கூடாது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் ரொம்பவே பயந்து போயிடறான் இதுக்கு அந்த வில்லேஜர்ஸ் அங்க வந்து பார்க்க அவங்களும் ரொம்பவே ஆச்சரியமாயிராங்க இதெல்லாம் யார் பண்ணா முதல்ல அட்வென்ச்சரர் கில்டுக்கு கால் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தனருக்க நம்ம ஈட்டவன் சொல்றான் அப்பனா ராணா அப்பனா இதெல்லாம் ஆமா நீ சொல்ற மாதிரி தான் நம்மளோட பிரேர் வந்து அவங்க காதுல போய் விழுந்திருக்கு இந்த சைடு நம்ம சீக்கியோ நம்ம மாஸ்டர பார்த்து கேக்குறான் ஆமா நீங்க வந்து எங்க நீங்க உங்க ஆளே காணோம் அதுவா நான் வந்து சில பல வேலைய தான் முடிச்சு நின்றேன் அப்பனா உங்களுக்கு ஏத்த ஹோட்டல் கிடைச்சதா ஆ கிடைச்சது அதோட பிரைஸ் எவ்வளவு தெரியுமா மூணு கோல்டு காயின் அதுவும் ஒரு நைட்டுக்கு என்னது மூணு கோல்டு காயினா அப்படின்னா இது வந்து மூணு லட்சம் என்னுக்கு சமம் இதுக்கப்புறம் நம்ம சீக்கியம் சொல்றான் இந்த மாதிரி நீங்க ஜீனியரோஸ நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாமே அவங்கள வந்து அவங்க நல்லாவே வெல்கம் பண்ணிருக்காங்க லீமா கிங்டம்லயும் கிரீனியா எம்பையர்லயும் இதுக்கப்புறம் இவங்களும் முன்னாடி போயின்னு இருக்கும்போது நம்ம மக்கோட்டோ அவங்க யோசிச்சுன்னு இருக்கான் ஹீரோஸ் பார்த்தா ஒரு பிளாஷ் பேக்கை காட்டுறாங்க அதுலயும் காட சொல்றாங்க நான் வந்து நிறைய ஹீரோஸை தேட போறேன் அதுவும் என்னோட வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் யோசி பார்த்துட்டு நம்ம மக்கூட்டவும் சொல்றான் இந்த மாதிரி நான் பேட்டில் ஃபீல்டுக்கு டெலிபட்டானதுக்கு அப்புறம் நான் வந்து அவங்க கூட சந்திச்சேன் ஆனா இதுக்கப்புறம் என்னால அவங்க கூட சந்திக்க முடியும் தெரியுமா என்ன இதுக்கப்புறம் ஒரு பையனையும் காட்டுறாங்க இந்த சைடு ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க இதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பெரிய பத்தி சொல்றாங்க வேற வேர்ல்டுல ரெண்டு மிஸ்டீரியஸ் ஹீரோஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது இப்படி இவங்க சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது ஐ ஹோப் இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழ லைக் பண்றேங்க நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நிறுத்தி வச்சுக்கோங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க சைட்லயே ஒரு ரெண்டு அடிமை வரும் அப்படி நீங்க அது ரெண்டுத்தையும் பாக்கலாம் சொன்னீங்கன்னா போய் செக் அவுட் பண்ணுங்க இவங்க இந்த வீடியோ தர நானும் இந்த வீடியோ வேற இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த